இல்லை கிருஷ்ணா, சாயந்தரம் வருவேன். ஆனந்த், கோயிலுக்கு போனியா? இல்லை டாட். பிறந்த நாளில் முதல்ல சாமியை தான் போய் பார்க்கணும். டாட், எனக்கு எப்பவுமே சாரி சார், உங்க பிறந்த நாள் அன்னைக்கே நமக்குள்ள ஆர்குமெண்ட் வேண்டாம். நான் வரேன். தம்பி, அப்பா சொன்ன மாதிரி இன்னைக்காவது போய் ஆண்டவனை பார்த்துட்டு வந்துடலாமே. கிருஷ்ணா, உனக்கோ அப்பாவுக்கோ எப்படி பிறந்த நாளை கொண்டாடணும்னு தெரியாது. தெரியாது. இன்னைக்கு சாயங்காலம் அப்பா லேட்டா தானே வர்றாரு? வர்றாரு. பொறுத்து இருந்து பாரு. பாக்குறேன். நீங்க கதவை திறந்தா மூணு பொண்ணு நிக்குது. சொல்லக்கூடாதா? முன்னாடியே நான் திடீர்னு கதை வந்து பார்த்தேன். சேரஞ்ச மாதிரி என் மூஞ்சி நீர் மூத்து போச்சு. அப்புறம் சாயந்தரம் அப்பா வந்து பார்க்கும்போது ஏன்டா அவன் மூஞ்சி நீளமா இருக்குன்னா நான் என்ன பதில் சொல்றது? டான்ஸ் ஆட தானே போறோம், போய் கூட்டிட்டு வாப்பா. தம்பி, இதையும் அதையும் ஒன்னா கலக்காதீங்க, அப்புறம் அப்பா மானம் கப்பல்ல போயிடும். கிருஷ்ணா, போய் கூட்டிட்டு வாப்பா. டான்ஸ் தானே, நான் ஆடும் தம்பி. போய் கூட்டிட்டு வாயா. என்னயா, நீ மட்டும் தனியா வர? அந்த பொண்ணுகளை அனுப்பிட்டேன். கிருஷ்ணா போங்க தம்பி, வர வர இந்த வீட்டுல தப்பு அதிகமாகிட்டே போகுது. ஒரு நாளைக்கு அப்பாவுக்கு தெரிய போகுது லபக்குன்னு பிடிக்க போறது. நான் எது செஞ்சாலும் பிளான் பண்ணி தான் செய்வேன். அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப அந்த பொண்ணோட டான்ஸ் ஆடி தான் ஆகணுமா? எஸ், மெயின் கட்டுகிட்டு தான் போயிருப்பாங்க. வேணா சொல்லுங்க, போய் கூட்டிட்டு வரேன். இல்ல வேண்டாம் கிருஷ்ணா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஏன் புத்தாள் தந்த பத்தி உனக்கு தெரியாது? என்ன தெரியாது? இப்படித்தான் ரஷ்யாவில. ரஷ்யாவா? நீ எப்ப ரஷ்யாவுக்கு போன? அப்ப நீங்க சின்ன குழந்தை கிருஷ்ணா. தெரியும் இல்ல? அப்புறம் ஏன் கேக்குறீங்க? புத்தகத்துல படிச்சேன். இப்படித்தான் ரஷ்யாவில யாருக்குமே தெரியாம ஒருத்தன் ரகசியமா ஒரு கொலை பண்ணான். போலீஸுக்கு தெரியும், அவன் தான் கொலை பண்ணான். ஆனா அவனை கைது பண்ண முடியல. ஏன்? தேவையான சாட்சியங்கள் தடயங்கள் அவங்களுக்கு கிடைக்கல. கடைசியில அவன் பத்த வைக்கிற சிகார்ல இட்டு அவனை காட்டி கொடுத்துருச்சு. ஆமா, அதே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டி கொடுத்துச்சு. அதுவே நடந்து போய் சொல்லல. அவன் கொலை பண்ணும் போது சிகார்ல இட்ட மறந்துட்டு அங்கேயே விட்டுட்டான். போலீஸ் வந்தாங்க, பார்த்தாங்க, குடிச்சாங்க. அதெல்லாம் சும்மா. தம்பி அப்படி சொல்லாதீங்க தம்பி. கடைசியா பாருங்க, அவன் பத்த வைக்கிற சிகார் லைட்டு அவனுக்கே கொல்லியா வந்துருச்சு. வாங்க ஐயா. ஆமா, கேக்க சீல். கிருஷ்ணா, ஆனந்த் கூப்பிடு. மிஸ்டர் குமார் சார், இந்த கேஸ் நீங்க கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாம் ரொம்ப பிரில்லியண்டா இருந்தது. ஆனா ஒண்ணே ஒண்ணு, உங்க உடம்போடு கூட பிறந்த சந்தேக மூத்திரம் இல்லைன்னா இந்த கேஸ் நீங்க ஜெயிச்சே இருக்க முடியாது. தேங்க்யூ சார். யூ ஆர் வெல்கம். கூப்பிட்டீங்களா டே? ஏடா படவா, காலமரம் உனக்கு பிரசன்டேஷன் ஒண்ணு கொடுக்கலன்னு சொன்னல, கைய கொண்டா. மிஸ்டர் குமார், மீட் மை சன். ஹலோ. ஹலோ. ஹாப்பி பர்த்டே. ஐ விஷ் யூ குட். தேங்க் யூ சார். தேங்க் யூ. யார் தெரியுமா அவரு? ஒன் ஆஃப் தி பிரில்லியன்ட் மேன் இன் கிரைம் பிரான்ச். ஆனந்த், கோயிலுக்கு போனியாப்பா? இல்ல டாட். காட் பிளஸ் யூ மை சன். என்னையா, அந்த பொம்மை எல்லாம் எவ்வளவு கிட்ட? 12 ரூபாய்க்கு. இத பார், அந்த பொம்மை எல்லாம் சேர்ந்த ஒரு குருட்டு பொண்ணு. அந்த பணத்துல ஏதாவது கமிஷன் அடிக்க பார்த்த கடவுள் உன் கண்ணை குத்திடுவார். இந்தாங்கம்மா. போய் மேனேஜர் கூப்பிடு. சரிம்மா. கூப்பிட்டுக்கலாமா? என்னையா, என்ன ட்ரெஸ் இது? நான் இந்த ஹோட்டலுக்கு மனசு விட்டு பாடத்தான் வந்திருக்கேன் தவிர மானத்தை விட்டு ஆட வரல. எனக்கு இந்த ட்ரெஸ் வேண்டாம். மன்னிச்சுங்கம்மா, டெய்லர் அளவு தப்பா எடுத்துட்டான். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறேன்.
ரொம்ப பிரமாதம். தினமும் என் பாட்டை வந்து கேக்குறீங்களே, உங்களுக்கு கழுத்து போகல? நீங்க அழகா இருக்கீங்கன்னு யாராவது உங்களை பாராட்டி இருக்காங்களா? ஏன் அப்படி கேக்குறீங்க? யாரும் அப்படி சொல்லலன்னா இப்ப நான் சொல்றேன், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ். நான் வரேன். நான் உன்ன கார்ல டிராப் பண்ணட்டுமா? பழக்கம் இல்லாத உங்களோட
நான் கார்ல போறதில்ல. பாதியில பேசிட்டு இருக்கும்போதே இப்படி போனா எப்படி பழகுறது? என் கூட கார்ல வாங்க, பழகுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். மிஸ்டர் ஆனந்த், நீங்க இந்த ஹோட்டலுக்கு வர ரெகுலர் கஸ்டமர் என்ற காரணத்தினால தான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் மரியாதை கொடுத்து பேசினேன். ஐ அம் சாரி, நான் வரேன். உஷா, நான் உன்னை காதலிக்கிறேன். இது என்ன புது கதை? கைய விடு. என்ன வேடி பார்த்து நிக்கிறீங்க? தண்ணி தெளிச்சு எழுப்புங்க. உஷா, முடிவா என்ன சொல்ற? நீ ஒரு முன்கோபக்காரன், நிதானம் இல்லாதவன், சபல புத்தி உள்ளவன், ராத்திரிலாம் தூங்காம பாட்டு கூத்துன அலையறவன். நாளைக்கே என்னை விட நல்ல பாடகி கிடைச்சிட்டா அவ பின்னால போயிடுவேன். நான் உன்னை காதலிப்பேன்னு கனவுல கூட நினைக்காத. பைத்தியக்காரங்க தான் கனவுலகத்துல இருந்துகிட்டு பகல் கனவு காணுவாங்க. நான் அப்படிப்பட்டவன் இல்ல. நான் நினைச்சதை அடைஞ்சே தீர்வேன். ஐ அம் எ பிராக்டிக்கல் மேன். என்னை இந்த அளவுக்கு யாருமே ஏமாத்தினது கிடையாது. இப்ப போறேன், மறுபடியும் வருவேன். கூட உங்களை பத்தி தான் பேச்சு. நீங்க ஒழுங்கு எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து 6 மாசத்துக்குள்ள என் கண்ண சரியாக்கலனா என்ன உங்க தலையிலேயே கட்டிடுவேன்னு உஷா சொல்றா. என்ன காதலுக்கு கண்ணேது, அது என் விஷயத்துல கரெக்டா இருக்கு. ராதா, நிச்சயமா 6 மாசத்துக்குள்ள உனக்கு பார்வை வந்து நீ பார்க்கத்தான் போற. நாளைக்கே உனக்கு ட்ரீட்மெண்ட். அந்த உஷா கிட்ட சொல்ல போறேன், ட்ரீட்மெண்ட் முடிய நேரமாகும், நீ போயிட்டு வான்னு. அவ போனதும் நான் உனக்கு ராதா, நீ எவ்வளவு அதிர்ஷ்டக்காரடி. பார்வை இல்லைனாலும் உண்மையிலே ஒரு ஆண் அழகனை பிடிச்சிட்டேன். எனக்கு வர்றதெல்லாம் வெறும் காளி பசங்க. என்ன சொல்ற? வயித்த பசிக்குது, வா சாப்பிடலாம். இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல சார். டாக்டர், நாளைக்கு ராதாவுக்கு செக்அப் இருக்கு. தெரியும், நானே போன் பண்ணி பேசிட்டேன். ஜட்ஜ் மதன கோபால் ஒரு பேஷண்ட் சிபாரிசு பண்ணிருக்கார், அவரும் நாளைக்கு வரார். வரட்டும், இவருக்கு இப்ப ஒன்றும் தேவையில்லை, நாளைக்கு பாத்துக்கலாம். வரட்டுமா? வாங்க சார். என்ன சார், பொண்ணு பாத்துருக்கீங்களா? யார் சார் அதே சொல்றேன். இத பாரு, எனக்கு கல்யாணம் நடந்தாலும் நீ உட்கார்ந்து சாப்பிட முடியாது, அவளுக்கு சேர்த்து நீ தான் சமையல் பண்ணணும். ஏன் சார், பொண்ணுக்கு சமைக்க தெரியாதா? இல்ல, அவளுக்கு கண்ணு தெரியாது. கண்ணு இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நீங்க தயாரா இருக்கும் போது காலமெல்லாம் உங்க ரெண்டு பேருக்கு சமைச்சு போட நான் தயாரா இருக்கேன் சார். இருங்க சார், சாப்பாடு கொண்டு வரேன்.
சின்ன கிருஷ்ணா, ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன பிராப்ளம், அதை நீங்க நினைச்சா சரியாக்க முடியும். எங்க அத்தை மக சீதா, அவ மேல எனக்கு ரொம்ப ஆசைங்க. போன வருஷம் கூட இங்க வந்திருந்துச்சுங்களே, நீங்க கூட 100 ரூபாயில ஒரு புடவை வாங்கி கொடுத்தீங்களே, அவளுக்கு என்னாச்சு? இப்போ அவளுக்கு ஒண்ணு இல்லையே, எனக்கு தாங்க, எனக்கு எங்க சித்தப்பா பையனுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணுங்க. அவ என்னடானா, உங்க ரெண்டு பேர்ல யார வேணாலும் கட்டிக்கிறேங்கிறா. நான் எங்க சித்தப்பா பையனை பார்த்து, டேய் எனக்கு அவ மேல ரொம்ப ஆசையா இருக்கு, நீ கொஞ்சம் ஒதுங்கடான்னு. அத எப்படா சும்மா ஒதுங்க முடியும்னா? சரிடா, எனக்கு ஒரு காடி நிலம் இருக்குது, ஒரு 10,000 ரூபாய் பணம் தர்றேன், வச்சுக்க ஒதுங்குன்னு. அவன் சரின்னா, எனக்கு நம்பிக்கை இல்ல, ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு சொன்னேன். இதாங்க அந்த பேப்பர், அவனே கையெழுத்து போட்டு கொடுத்துக்கிறான். நான் சீதா கடத்த தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிவிட்டு நான் மெட்ராஸுக்கு வந்துட்டேன். வந்து 2 நாள் ஆகல, அதுக்குள்ளே அவன் என்ன பண்ண தெரியுமா, ஏன் நேரத்திலேயே பந்தல் போட்டு என் பணத்தையே செலவழிச்சு சீதா கடத்த தாலியை கட்டிவிட்டான். இதை நான் சும்மா விட போறதில்ல, கேஸ் போட போறேன். நீங்க தான் பெரிய ஜட்ஜியாச்ச, ஜட்ஜ்மெண்ட்ல இதுக்கு என்ன சொல்லுவீங்க? என்னால ஜட்ஜ்மெண்டே சொல்ல முடியாது. காரணம், இந்த கேஸ் கோர்ட்டுக்கே வராது. ஏன் வராது? எந்த சட்டமும் ஹியூமன் ரைட்ஸ்ல தலையிட முடியாது. இது ஹியூமன் ரைட்ஸ் இல்ல, ஹியூமன் ராங் சார். அப்ப இதுக்கு வேற ஒண்ணுமே செய்ய முடியாதுங்களா? ஒரே ஒரு வழி இருக்கு. என்னங்க? அவங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சுக்கிட்டு கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு நீ போய் உன் வேலையை பாரு. 10,000 ரூபாய் பணம், 10,000த்துக்கு ஒரு காணி நிலம். எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க. அனந்த், அனந்த், தம்பி அப்பா, ஐயோ நாத்தம், எல்லாத்தையும் எடுத்து வைடா. ஆமா ஆமா, முடியாது, நாத்தம் போடுவோம்.